இரும்பு அடிக்கிற நேரத்தில் ஈக்கு என்ன வேலைன்னு வந்து எல்லாரும் எங்களை கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஏறக்குறைய சேரன் வந்து பாதி பதில் சொல்லிட்டாரு. இந்த மேடை வந்து ஒரு தர்ம சங்கடமான மேடை. எங்களுக்கு நண்பர்களை எதிர்த்து நண்பர்களுக்காக நாங்கள் எதிர்கிட்ட மேடை. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நண்பர்கள் தான், நடிகர்கள் எல்லாரும் எங்கள் நண்பர்கள் தான். சரத்குமாரை விட நாசர் எனக்கு ரொம்ப நண்பர். சரத்குமார் எனக்கு 23 வருஷமா தெரியும், நாசர் 30 வருஷமா தெரியும். சரத்குமார் வந்து ராமநாதபுரம் திருநெல்வேலி எங்கேயோ இருந்து வந்தவர். நாசர் வந்து என்னோட பக்கத்து ஊர் செங்கல்பட்டு. அவரை ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இந்த மேடையில் நான் ஏறதுக்கு காரணம் ராதாரவியின் கடுமையான உழைப்பு, சரத்குமார் அவர்களின் சேவை. இது ரெண்டும் நடிகர் சங்கத்துக்கு தேவைங்கிறதால தான் நாங்கள் இந்த மேடையில் நான் வந்து செல்ல முடியும். இந்த மேடையில் நான் ஏறுவேன். முதல்ல நான் என்ன அவங்ககிட்ட வேண்டுகோள் விடுத்தோம்னா, நடிகர்கள் இப்போ ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், ஆனால் கூத்தாடி ரெண்டு பட்டா நீ டிவிக்கு கொண்டாட்டம். நான் பார்த்துட்டே இருக்கேன் லைவ் ஷோவில், இங்கே ஒரு லைவ் ஷோ போட்டு இன்னொரு மீட்டிங் வராங்க, அது எங்கடா போதுன்னா அதுவும் ஸ்க்ரோலில் பக்கத்தில், இது ஒரு கட்டம் கட்டி பாக்ஸ், இது ஒன்று வருது, அங்கே ஒரு பாக்ஸ் வருது. அப்போது இது வரைக்கும் கூத்தாடி கொண்டாட்டமாக இருந்தது, இப்போ ஊருக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டும் ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம், சார் நீங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா இருங்க, ஒன்றா இருங்க. தானு சார் கேள்விப்பட்டார் பாருங்க, அது மாதிரி வந்து ஒரு நண்பனை கூட எதிரியாக்கிக்கிற தன்மை இருக்கிறதால தான் இன்னைக்கு விஷாலை எதிர்த்து இந்த மேடையில் நாங்கள் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுச்சு. ஏன்னா இப்போ நான் ஒரு டைரக்டர், என்னை எடுத்து இன்னொரு டைரக்டர் போட்டி போடுறாரு, வெற்றி தோல்வி முடிஞ்சிச்சு. ஆனால் நான் டைரக்ட் பண்ண போகிறேன், எங்கேயோ நான் டைரக்ட் நாகர்கோவிலில் ஷூட்டிங், எனக்கு சாலக்குடியில் ஷூட்டிங்கு, அவர் எங்கேயோ பூனாவில் ஷூட்டிங், ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் படம் பண்ணலாம், அவர் படம் பண்ணலாம். ஆனால் தயாரிப்பாளர்கள் தாண்டு சார் இங்கே வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறாரு, ஞானவர் வச்சு அங்கே சூர்யா வச்சு படம் பண்ணுறாரு, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம படம் பண்ணிக்கலாம். ஆனால் நடிகர்கள் அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன், இதில் பாக்யராஜ் அப்பா, ராதிகா அம்மா, விஷால் ஹீரோ, சுருதிஹாசன் ஹீரோயின், கருணாசூர் காமெடியன், இங்கே வடிவேல் ஒரு காமெடியன், விஜயகுமார் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா இந்த காம்பினேஷன் எப்படி பண்ண முடியும்னு சொல்லுங்கள். இவங்க ஒருத்தர் ஒருத்தர் இங்கே நீங்கள் ஒன்றா நிற்க முடியுமா? நடிகர்கள் வந்து குழந்தை மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும், அவங்க எப்படி ஒன்றா நினச்சிக்கலாம். நடிகர்கள் உணர்வு பூர்வமானவர்கள், அவர்கள் அறிவு பூர்வமானவர்களை விட உணர்வுகள் தான் அவங்க முக்கியம். அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் பேம்பர் பண்ணால் என்ன வேணாலும் ஏமாற்றலாம். நடிகர்களை ஏமாற்றுவது ரொம்ப ஈஸி, ஏமாற்றணும்னு நினச்சா ஈஸி, ஆனஸ்டாக இருக்கணும்னு நினச்சா கஷ்டம். ஏன்னா அவங்க உண்மையை சொன்னால் கொஞ்சம் தாங்குற சக்தி கிடையாது. அவங்க குழந்தை மாதிரி, அம்மா நீ நல்லா நல்லா நடக்கிற, ஒரு நம்ம குழந்தை வந்து ஒரு டிராயிங் போட்டவொடனே அம்மா சூப்பராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி, ஒரு ஒரு ஷார்ட்லேயும் அவங்களை வந்து சார் சூப்பராக இருந்து சார், இப்படி கொஞ்சம் மனம் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணி பண்ணி தான் நடிகர்களை நாங்கள் ஒரு குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அதனால தான் நாங்கள் நடிகை இயக்குநர் சங்கம் முதல்வர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சோம், சார் எப்படியா ஒன்றத்தே கம்மி வச்சு பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து ஒரு பிரச்சனை வருது, படைப்பாளர் பிரச்சனை வரும்போது டிராஜேந்திர சார் நான் போய் நேராக அவர் வீட்டில் பார்க்குறேன், சார் இது மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவர் கண்ணு அப்படியே தண்ணி வருது. சுனார் செல்லுமணி நீங்களாம் இப்போ தான் வந்த யூனியனுக்கு என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, நான் அந்த டைரக்டர் யூனியன் வரமாட்டேன் சொல்ல முடியுன்ட்டேன். அப்புறம் நான் வந்து விசாரித்தேன், அவர் டைரக்டர் யூனியனில் எலெக்ஷன் நின்று இருக்காரு, அவர் தோத்தர் தோக்கடிச்சிருக்காங்க, அதுலேருந்து அவர் எங்கள் யூனியன் பக்கமே வரல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் அவன் சொல்கிறேன், நான் ஜல்லிக்கட்டுங்கிற படத்தில் துணை இயக்குனராக நான் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து சார் மணிவண்ணன் சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ ஜல்லிக்கட்டில் வந்து சத்யராஜ் சார் நடிக்கிறாரு, மணிவண்ணன் டைரக்ஷன், சிவா சார் நடிக்கிறாங்க, எல்லாம் நடிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ரொம்ப மத்தியானம் வந்து சிவா சார் வீட்டிலேருந்து இல்லை அவங்க சார்ந்தவங்கிட்ட சாப்பாடு வரும், எல்லாரும் ரொம்ப சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மணிவண்ணன் சார் சொன்னார், அண்ணே உங்களுக்கு மறக்கவே முடியாது, ஏதோ சொல்லிட்டாரு, டே ஓட்டா உங்களை பற்றி தான் தெரியும்டா, நீங்கள் சாப்பிடணும் மறந்து போயிடுவீங்க, நீங்கள் நான் இன்னைக்கு நல்லா இருந்தால் வருவீங்க, நீங்கள் சத்தா என்ன வர போகிறீங்கன்னா அப்படியே இப்போ சின்னண்ணா நீங்கள் அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசுமா மணிவண்ணன் சார் சொன்னார், அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சுன்னா மொத்த திரைத்துறை ஒன்று சேர்ந்து நடிகை சேர்ந்துட்டு உங்களுக்கு இது வச்சு மிகப்பெரிய இதுவாக நாங்கள் பண்ணி வழி அனுப்புவோம்னார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், டேய் செத்தா கூட என் பாடி நடிகை சேர்த்துக்கு வராதுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியுமா தோடு. அப்போ அவர் சொல்லும்போது மணிவண்ணன் சார் இருக்கார், மணிவண்ணன் இல்லை, சத்யராஜ் சார் இருக்கார், நாங்கள் இருக்கோம், ஒன்று அப்படியே ஷாக் ஆகிட்டோம். மணிவண்ணன் சார் சக்கன் என்ன என்னன்னு கேட்குறாரு, அதெல்லாம் கூட அதெல்லாம் வேறு கதைட்டார். அப்புறம் நான் டைரக்டர் ஆகி நான் பிரபு சார்லாம் எனக்கு நெருக்கமாகி பிரபு சார்கிட்ட நான் பேசும்போது பிரபு சார் சொன்னார், இல்லை சார் அது பெரிய இதுவே, அப்பா ஏதோ வந்து அது குறை சொல்லி அதை சொல்லி அவங்க வந்து அவமானப்படுத்தி அமைச்சிட்டாங்க, அது வந்து அப்பா வந்து நடிகர் சங்கத்துக்கு போகிறது இல்லைன்னு. அப்போது நடிகர்கள் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அவங்க மனதில் ஒரு வடி ஏற்பட்டால் எந்த அளவுக்கு அவங்க பாதிப்பாகுங்கிறது அவ்வளோ பெரிய நடிகரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் வந்து இவங்க யாரோ ஒருத்தர் ஒருத்தர் எதிர்கருத்து கொண்டு போட்டி போட்டு
இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிட கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்து அடிப்படையில் தான் நாங்கள் இவங்களை ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் இன்னும் அதற்கான முயற்சியை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் அப்புறம் கூட இவங்களை ஒன்று சேர்க்க ஒரு ஆள் இருந்து அதுக்கான வேலையை பண்ணுவோம். இப்போ நான் இங்கே வந்தது இயக்குநர் செல்ல முடியாது இந்த மாதிரி நினைக்கிறேன். இதில் இன்னைக்கு நடிகர் சங்கம் இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா, நடிகர் சங்க உறுப்பினருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னா, அதுக்கு ஒரே காரணம் ராதாரவி தான். இது வந்து சரத்குமார் சாரோ விஜயகாந்த் சாரோ வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. நான் வந்து முதன்முறையாக இயக்குனர் ஆகும்போது அப்போ வந்து நடிகர் சங்க உறுப்பினர் நடிக்க முடியாது, சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், திருட்டுதனமாக தான் அன்றைக்கி நடிக்கணும் அவங்களாம் அன்றைக்கி எது. ஏன்னா நான் வந்து ஒரு டைரக்டராக வந்து நடிக்க போட்டுன்னா நடிகர் சங்க தாட்டில் போடும்போது அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை, ரெண்டு லாபம். ஒன்று அவங்க நல்லா டைலாக் பேசுவாங்க, இன்னொன்று ப்ரொடியூசர்கள் லாபம். அவங்க டைலாக் பேசுனா தனியாக சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ப்ரொடியூசர் கூட எப்படி அன்றைக்கி பொண்ணா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு ஃபெப்சிலிருந்து ரைடு வரும், ரைடு வந்தால் அந்த பின்னாடி சோர்வோட எகிரி குதிச்சு ஓடணும். அப்படி தான் அவங்களோட நிலைமை அன்றைக்கி இருந்தது. அதுக்கப்புறம் ராதாரவி சார் நான் படத்தில் நடிக்கிறார், புலன்மை சார் நடிக்கும் போது சொன்னார், சரிமணி நம்ம பசங்களாக இருக்காங்க கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க, இல்லை சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தார், எப்போ வரான் பார்த்துலாம் அந்த வார்த்தை. அப்படி இன்னைக்கு ராதாரவி பேசுகிற வார்த்தைகள் கஷ்டமாக இருக்கு கசக்குதுன்னு சொன்ன அதே வார்த்தைகள் தான் அன்றைக்கி அவரை பயன்படுத்துகிறாரே வாடா பார்க்கலான். அன்னைக்கு நான் புலன் விசாரணை படம் பண்ணும்போது 600 பேர் அன்னைக்கு ஒரு நாள் சாங் ஷூட்டிங்கில் இருக்கும்போது 250 பேர் வச்சு இதே விஜயவாணியில் நடிகர் சங்கத்தில் ராஜமரியாதையோடு அன்னைக்கு வந்து நடிக்க வாய்ப்பு கொடுத்தவர் வந்து ராதாரவி. அதுக்கு பிறகு எந்த படம் எடுத்தாலும் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு முறையான இடம் கொடுக்கணும்னு போராடி கடைசி படைப்பாளர்கள் பிரச்சனைகளுக்கு இயக்குநர்களுக்கு அவங்க இயக்குநர் சங்கத்துக்கு அவங்க வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு வரும்போது ஒரு நிபந்தனை வச்சார், என்னென்னா இயக்குநர் சங்கம் எங்கள் நாடக நடிகர் உறுப்பினர்களை முறையாக பயன்படுத்தினால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம்னார். அதாவது அவருக்கு அவனு வாய்ப்பு கேட்கல, அவர் சான்ஸ் கேட்கல, ஆனால் எங்கள் மெம்பருக்கு கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்ட பிறகுதான் இந்த ஏஆர்ஓங்கிற போஸ்டே ராதாரவி தான் அன்றைக்கு உருவாக்கினார். இன்னைக்கு கொஞ்சம் பேர் அதில் வந்து காணாமல் போயிருக்கலாம். நடிகனுக்கு கலைஞனுக்கு முதல்ல தேவையான ஒன்று நன்றி. பணம் வந்து ஏன்னா பணம் இல்லாமல் நிறைய பேர் நம்ம நடிப்பு கொடுத்தா போதும் நிறைய பேர் இருக்கும், ஆனால் அந்த நன்றி மறந்தவன் என்னைக்குமே கலைஞனாக இருக்க முடியாது. இன்னைக்கு நடிகர் சங்கங்களுக்கு வந்து உறுப்பினர்களுக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ராதாரவி மெயின் காரணம். நான் மதுரைக்கு போனாலும் சரி சொல்ல தம்பி அங்கே நம்ம பசங்க இருக்காங்கப்பா, அன்னைக்கு இதே மாதிரி தான் பேசுவார் அவர், அதெல்லாம் பேசுவார். அதாவது வந்து நம்ம காய்கறி வெட்டுறாங்க, கத்தி கையை விட்டு வச்சு உடனே கத்தியை தூக்கிக்காம வெளியே போட மாட்டாங்க, அப்பா தெரியாமல் வெட்டிக்கிட்டப்பான்வாங்க. அது மாதிரி ராதாரவி கத்தி மாதிரி நீ பயன்படுத்துறோம் அதை சரியாக பயன்படுத்தணும். நடிகர் சங்கத்துக்கு ஆதரவாக நீ பயன்படுத்தினா அது எதிராளி வெட்டும், உனக்கு எதிராக பயன்படுத்த உன் கையை வெட்டும். அன்னைக்கு இதே விதமான சமயத்தில் வந்து ஆனால் ராதாரவி சார் நீங்கள் வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு உங்களுக்கும் அவங்களும் பெரிய பசங்க ஆகிட்டானுங்க, அதனால் இந்த நாய்க்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி. ஏன்னா அப்போ இதே மாதிரி அதே நட்பாக பேசும்போது ஒரே தெரியாது. ஒரு தடவை வந்து நம்ம ஏஆர்ஓ ஒருத்தர் வந்து நாங்கள் கொடுத்த பணத்தை வந்து அவர் வந்து மெம்பருக்கு கொடுக்கல, திடீர்னு வந்து ஃபிஃப்த்லேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு இந்த மாதிரி உங்கள் படம் ரிலீஸ் முன்னாடி பணம் கட்டணுன்னு. நான் சொல்லிட்டேன் அப்புறம் ராதாரவி கொஞ்சம் பதில் இருக்கு, நான் பணம் கொடுத்தாச்சுப்பாங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு ஃபிஃப்த்லேருந்து எங்களுக்கு இது வருது. அப்புறம் என்னன்னா நடிகர் சங்கத்தில் பணம் பேலன்ஸ் இருக்குன்னு. உடனே நான் ராதாரவி சார் ஃபோன் பண்ணேன், சார் நான் பணம் செட்டில் பண்ணி வச்சேன்னு. உடனே அவன் ஏஆர்ஓ கூட்டு பார்த்தா அவர் கொடுத்த பணத்தை அவர் வேறு ஏதோ மிஸ் பண்ணிட்டார், அந்த நாய் இப்படி தான் ஏதோ பண்ணிட்டான், எனக்கு கொடுக்க வேண்டியது பணத்தை கழிச்சுட்டு பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன சொன்னாரு, ஆனால் ரெண்டு வித்தியாசம் இருந்துக்கு. இப்போ எங்கள் அம்மா வந்து நான் சாப்பிட்டா போனோன்னே என் வீட்டில் எங்கள் அண்ணன் வருவான், எங்கள் அண்ணன் கிட்ட இந்த நாய் சாப்பிட்டா போச்சுன்னு உன்னை எங்கள் அண்ணன் வருவான், வேண்டாம் நாயை சாப்பிட்டா போனேன்னு கேட்பான். எப்போ எங்கள் அண்ணன் சொன்னால் அந்த கோவம் வரும், ஏய் நீ யார நாய் சொல்கிறதுக்கு. ஆனால் எங்கள் அம்மா சொன்ன நாய்க்கும் எங்கள் அண்ணன் சொன்ன நாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. எங்கள் அம்மா சொன்ன நாய் வந்து மகன் சாப்பிடாம போயிட்டாங்கிற கவலையில எல்லாம் கோபத்தில் எங்கள் அம்மா சொன்னது, எங்கள் அண்ணன் வந்து சொல்லும்போது அது ஆளுமையில் சொல்கிறது. முன்னாடி 10 பேர் முன்னாடி என்ன சொல்லும்போது அது ஆளுமையில் சொல்கிறது. அப்போ ராதாரவி சார் சொல்கிறத மொத்தமாக ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போ ஏதோ வந்து நாசர் சார் நான் பேச, நான் இந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன், நாசர்கிட்ட பேச சொன்னார், அண்ணா ரவி சார் பண்ணால் பரவாயில்லப்பா காலை கூட என்ன அது மாதிரி பேசிட்டாருப்பான்னு சொன்னார். அதனால் வந்து நம்ம வந்து நம்ம உறுப்பினர்கள் அவங்க உங்கள் நாளைக்கு நம்மளோடு சேர்ந்து பயணிக்க போகிறவங்க, அதனால் அவங்க நம்மளோட இணைந்து வரதுக்கு உண்டான வழியை நீங்கள் பண்ணணும். அதுவும் சரத்குமாரை பற்றி இப்போ சேரன் சொன்னதை விட மிகச்சிறப்பாக யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க, அது நடிகர் சங்க தலைவர் அவர் இந்த வேலையை பண்ணார், அவர் அந்த வேலையை பண்ணார். ஒரே கேள்வி, உத்தம வில்லனுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் என்ன தொடர்பு? என் கேள்வி அதுதான். ஏன்னா பிரகாஷ் ஆஜ் சொல்றாரு, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மாற்றம் வேணும் மாற்றம் வேணும், என்ன மாற்றம் வேணும்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து
அதெல்லாம் ஒரு வேணும்னு சொல்லிக்கிறாரு சரத்குமார். நடிகர் சங்க தலைவர் அவர் தானே பண்ணாங்க. உத்தரவு இல்லை இல்ல கமலஹாசன் இந்த சம்பளம் வரணும்னு உங்ககிட்ட கட்டி கொடுத்தார. நீங்க ஏன் கொஞ்சம் உட்காந்துங்க? அது கமலஹாசனோட வேலை இல்லை, கமலஹாசனோட பிரச்சனை இல்லை, நடிகர் சங்கத்தோட பிரச்சனையும் இல்லை, அது தயாரிப்பாளரோட பிரச்சனை, வெளியீட்டாரோட பிரச்சனை. படம் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தியேட்டர்ல கண்டு விடுறான், தியேட்டர் உடைக்கிறான். அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகலன்னா தியேட்டரோடையும் எக்ஸிபிட்டரோடையும் ப்ரொடியூசர் காணாமல் போயிடுவான். அன்னைக்கு 36 மணி நேரம் உட்காந்துட்டு உட்கார்றது பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கே 1 hour 2 hour உட்காந்து 3 மணி மேலே உட்காரும்போது கஷ்டமா இருக்கும். அன்னைக்கு வந்து ஒருத்தர் போய் பார்க்கணும், இதே ஒரு ப்ரொடியூசர் அப்போ ஞானவேல் ராஜா அவருக்கு பார்க்கணும். அவர் உடனே சொன்னார், சரி நீங்கள் தாஜ் ஹோட்டல் வந்துருங்கண்ணே. அப்போ விக்ரமன் ஃபோன் அடிக்கிறேன், நான் ஊரில் இல்லை, விக்ரமன் ஃபோன் அடிக்கிறேன் சார், நீங்கள் சரத்குமார் கொஞ்சம் போயிட்டு வந்திருக்கேன். விக்ரமன் ஒரு 1 hour கழிச்சு சொல்கிறாரு, என்னப்பா வரேன்னு சொன்னார், அவர் வரல செல்ல முடி அவமானமாக இருக்கு, இங்கே உட்காந்துருக்கேன். சரத்குமார் அப்போ சொல்கிறாராம், செல்ல விக்ரமன் இது நம்ம பிரச்சனைக்காக இல்லை, நம்ம மானவ மானவ பார்க்கக்கூடாது, லிங்கசாமின்னு ஒரு ஆள் மாட்டிகிட்ருக்கான், அவனை காப்பாற்றணும் இல்லையா நம்ம. அப்போது இவ்வளோ பெரிய எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ, ஒரு கட்சி தலைவர், ஒரு நடிகர், இதையும் மீறி ஒரு தயாரிப்பாளருக்காக வந்து 1.5 மணி நேரம் அங்கே ரோட்ல உட்கார்ந்துருக்க வேண்டிய அவமானத்தை பொறுப்பு உட்கார்ந்து வந்து, அது நடிகர் சங்க தலைவருக்கு உண்டான வேலை இல்லை. அது முதல்ல இவங்க கேள்வி சொல்றோம், புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது போல கொம்பனுக்கும் வந்து நடிகர் சங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கார்த்திக்கு வந்து சம்பளம் வரலன்னு வந்து கார்த்திக் புகார் கொடுக்கல, நடிகர் சங்கத்துக்கு அது எந்த விதமான வேலையும் இல்லை. அது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வேற ஒரு சமூகத்திலிருந்து வேற ஒரு பிரச்சனை வருது, அதை சமூகத்தில் அந்தஸ்து உள்ள ஒரு பவர் உள்ள ஒரு ஆளை தான் தீர்க்க முடியும். அன்னைக்கு சரத்குமார் உட்காந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது நடிகர் சங்கத்துக்கு அந்த பிரச்சனை இல்லை. இது நடிகர் சங்க பிரச்சனையில ராதாரவி பார்த்துப்பார், அதனால அது ராதாரவி வந்து இருக்கும்போது நடிகர் சங்கத்துக்கு அதை ஒன்றும் அவசியம் இல்லை. இதை மீறின பிரச்சனைகள் நான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி அழிகிற நிலைமையில் இருக்கு, ஏறக்குறைய அழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு சுகமான ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு லெட்டர் அனுப்புறோம், லெட்டர் எப்படி அனுப்புறாங்க, யார் அனுப்புறது லெட்டரு? இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா தயாரிப்பாளரோட பிரதிநிதி ஒருத்தர் தானோம் சார் ஒருத்தர் சார் அதில் கையெழுத்து போடுறாரு, எல்லா இயக்குநரோட தலைவராக ஒருத்தர் கையெழுத்து போடுறாரு, விக்ரம் ஒருத்தர் கையெழுத்து போடுறாரு. இன்னைக்கு இந்திய சினிமாவோட தலைவராக ஒருத்தர் இருக்கார், தமிழ்நாடு தென்னிந்தியா இல்லை, இந்திய சினிமாவோட தலைவராக சிவான் ஒருத்தர் கையெழுத்து போடுறாரு. அப்போது இந்திய சினிமாவை கூட பிரதிநிதியாக இருக்க ஒரு 3 பேர் கையெழுத்து விட்டு லெட்டர் அனுப்பணும். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு விருப்பம் இல்லை, அதெல்லாம் அதுதான் எப்படி வந்து நல்லவனை எதிரியா மாத்துறது, நண்பனை எதிரியா மாத்துறதுல தன்மை இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கிறதால தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப அந்த கடிதம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், அப்ப தயாரிப்பாளர் சங்கம் ஒரு நடுநிலைமை இருக்கு, இயக்குனர் சங்கம் ஒரு நடுநிலைமை இருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு மரியாதைக்கு வந்து சார் இது மாதிரி ஆயிடுச்சு முடியல சார் சொன்னா பரவாயில்ல. அங்க இங்க போகும்போது ட்விட்டர்ல ஒன்று வருது, வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். எங்களுக்கு கடிதம் வர்றதுக்கு முன்னாடி அந்த இது வந்து பேப்பர்ல ஒரு தினகரன் மொத்த விஷயம் வருது, மறுநாள் வந்து பாஞ்ச பாண்டவர் அணின்னு போட்டு அதில் வந்து ஒரு லெட்டர் வந்து கடிதத்துக்கு வருது, நான் ஊரில் இல்லை, எங்கிட்ட வந்து கவுன்சில் வந்து படிச்சுக்க அமைச்சாங்க. யார் கடிதம் அமைச்சிருக்காங்க, யார் கடிதம் அமைச்சிருக்காங்க யாருன்னு தெரியல சார், பஞ்ச பாண்டவர் அணி யாரோ கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுதான் அவங்க எங்களுக்கு கொடுத்த மரியாதை. இதனால தான் இன்னைக்கு இவங்க எதிரான நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுச்சு. அப்போ நண்பனாக இருந்தவனே நடுநிலைமையில் இருந்தவன் தள்ளி விட்டது யாரு, நீங்கள் தானே. அப்போ யார் கையெழுத்து போட்டாங்க, யாருக்கு லெட்டர் அனுப்புறோங்கிற ஒரு இது கூட இல்லாமல் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற வந்து அந்த தன்மை இருக்கு இல்லையா. அங்கே தான் வந்து இதே போல் வந்து நடிகர் சங்கம் நாளைக்கு போச்சுன்னா மற்ற அனைத்து சங்கங்களிடந்து தூரமாக போயிடுவோம். இன்னைக்கு டைரக்டர் எப்படி இருந்தாலும் வந்து 50% உங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறவங்க எதிரியாக போயிடுவான், மதுரைக்கு போனாலும் அவங்க உறுப்பினர்களுக்கு வேலை கொடுக்க நடக்கு தயாரிப்பார் வெளியே போயிடுவான், பரவாயில்ல இவங்களோட இணைந்து ஒர்க் பண்ணுவோம் நினைக்கிற ஃபெப்சி உங்களுக்கு எதிரியாக போயிடுவான். அப்போ இந்த தாந்தோன்றித்தனம் இருந்தா எல்லாருக்கும் எதிரியாக போயிடுவாங்க. அந்த தன்மை இருக்கக்கூடாதுங்கிறதால தான் இன்னைக்கு இவங்க இருந்தா நல்லது. நிச்சயமா சேரன் சொன்னதுல எனக்கு உடன்பாடு உண்டு, நான் கூட வந்து இன்னைக்கு இதே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். எனக்கு என்னன்னா இப்போ நான் வந்து இயக்குநர் சங்கத்தை, ஏன்னா நான் செக்ரட்டரியா இருந்ததா இன்னும் அந்த வழி எனக்கு அதிகமாக தெரியும். இது ஏண்டா உங்களுக்கு 20 வருஷமா வந்து 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருப்போம், திடீர்னு வருவீங்க, உன்னே ஏதோ ஒரு சொல்லிட்டு கூட சார் சொல்லுவீங்க, உன்னே நீங்க வந்துருவீங்களா, இங்கதான் வழி ஏற்படுத்துறேன். இப்போ அவங்க வந்து சார் நீங்க ஒர்க் பண்ணீங்க, இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணலான் இருக்கோம் சார், இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சரத்குமார் அந்த பொறுப்பு விருந்து விஷாலையோ இல்லை கார்த்திகையோ இல்லை யாரோ ஒரு உட்கார வச்சு போயிருப்பார், நிச்சயமாக நடந்திருக்கும். இப்போ என்ன நிலையை நீங்கள் ஏற்படுத்துறீங்கன்னா, விட்டுட்டு போனால் நான் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைங்கிற ஆயிடுங்கிற மாதிரி ஒரு நிலையை நீ ஏற்படுத்துகிறேன். அப்போ விட்டுட்டு போக முடியாத மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒன்றும் கேட்கல சார், ஒப்பந்தத்தை மாற்ற சொன்னோம், ஒப்பந்தத்தை மாற்ற சொன்னோம். இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் பேசுகிறோம், பேசி ஒன்று சரத்குமார் சார் சொன்னேன் சார் உங்கள் மெம்பருக்கு ஒரு வேலை விருப்பம்னால ஏன் சார் அந்த ஒப்பந்தம் கேட்டேன். செல்வமணி யாராவது ஒருத்தர் வந்து
சிவகுமார் சார் வந்து இல்லை விஷால் வந்து இல்லை சத்யராஜ் வந்து எங்கிட்ட சார் நீங்கள் யாராவது வந்து இந்த ஒப்பந்தம் சரியில்லை என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தில் இந்த சரத்து நமக்கு எதிராக இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? ஒருத்தருமே சொல்லாமல் நான் எப்படி மாற்ற முடியும்? 2002 கடன் அடைச்சோம், 2012 நான் வந்து ஒப்பந்தம் போடுறேன், இந்த 10 வருஷம் கட்டணம் அப்படியே தானே இருக்கு, இது நடிகர்கள் அப்படியே தான் இருக்காங்க, யாருமே ஒன்றும் பண்ணலையே. அப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம என்னோட காலகட்டத்தில் ஏதாவது பண்ணி இந்த சங்கத்தை ஒரு நல்ல இது கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட முயற்சி, இந்த முயற்சி சரி தப்புன்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா? வெளியே பேப்பருக்கு ஏன் சொல்றீங்க? இதே தான் அந்த நிலைமை இப்படியே கண்டினியூ பண்றாங்க. இப்போ பாதுகாப்பு வேணும்னா இன்னைக்கு 5 பேர் போய் நின்று இருக்காங்க கமிஷன் ஆஃபீஸ் போக வேண்டிய பாதுகாப்பு எது நிலைமை இதுக்கு? யாருக்கிட்ட யாருக்கு பாதுகாப்பு வேணும்? வரப்போகிறவங்க ஓட்டு போட போகிற மெம்பர்ஸ்கிட்ட உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லை யாருக்கு பாதுகாப்பு வேணும்? இது யாரே ஒருத்தர் அனுப்புனா போகணும். எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா மெம்பருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் வந்து பப்ளிக்கு சொல்லி இதை இன்னும் இந்த நெருக்கடி அதிகமாகிட்டே போகிறதால என்ன அப்படின்னு இந்த பிளவு அதிகமாகிட்டே போகுது. இந்த தேர்தலுக்கு பின்னாடி நீங்கள் அவங்களையே கூட வந்து நான் சொல்கிறேன் வெற்றி பெற்று வந்த உடனே நீங்கள் ரிசைன் பண்ணி நான் உட்கார வைங்க. இப்போ வெற்றிங்கிறத வந்து இவங்க உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி வந்துடுது. அதுதான் நான் சொல்கிறது. இப்போ அன்னைக்கு இப்போ ஒரு நாள் வந்து கண்ணனுக்கு ஃபோன் பண்ணார், எஸ்எஸ்ஆர்க்கு மகன் கண்ணன், அண்ணே இது மாதிரி வந்து எங்கள் அப்பாவோட நினைவு தினம் ஏதோ கொண்டாட போகிறாங்களான்னு, இவங்க யாரும் எங்கள் அப்பா சாவு கூட வரலன்னு நினைவு தினம் திடீர்னு கொண்டாடுறாங்களே, நான் வந்து இது பண்ணுறதாருன்னு. உண்மைதான், நான் அன்னைக்கு வந்து எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு போகும்போது ரோட்டில் லுங்கியோடு இருந்து இந்த முதல் பார்த்தாலும் ராதாரவி தான், அங்கே ஏதோ டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு வெளியே ரோட்டில் இருந்து எப்போ ஒரு லுங்கியோடு தான் பார்ப்போம். அவர் என்ன நாங்கள் படைப்பாளிகளே எங்களை அடிக்கும் போது லுங்கியோடு வந்த முதலாவது ராதாரவி தான். லுங்கி ராதாரவி வந்து இது வந்து நகம சதையும் போல அன்னைக்கு வந்து நின்னவர் ராதாரவி. இன்னைக்கு திடீர்னு வந்து யாரோ கொண்டாடுறாங்கண்ணா, நான் சொன்ன பரவாயில்ல விடுப்பா, இல்லைண்ணே எங்கள் அண்ணா ஒருத்தருக்காரு அவர் வச்சுருந்தேன். அப்போ நடிகர் சங்கத்துக்குள்ள ஒரு பிளவு, அப்போ அவங்க குடும்பத்து ஒரு குடும்பத்துக்குள்ள எஸ்எஸ்ஆர் ஒரு மகான நடிகர், அப்போ அவங்க 2 பசங்க இருக்காங்க, ஒருத்தர் இங்கே இருக்காரு உங்க அங்கே இருக்காருங்கிற உண்மை உலகத்துக்கு தெரியணுமா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நடிகர் சங்கத்தை உடைச்சு ஒரு குடும்பத்தை உடைச்சு எப்போ அந்த எலெக்ஷன்ங்கிற பேர் எப்படி வந்துட்டு பாருங்க. இந்த நிலைமை ஏறக்குறைய எங்கள் சங்கத்தில் வந்தது, இயக்குநர் சங்கத்தில் வந்தது. அப்போ ஒரு போது நான் பாரதி ராஜா நாங்கள்லாம் ஒரு அணியில் நிற்கிறோம், என் கூட இருந்தார் அமீர், திடீர்னு பார்த்தா இப்போ அமீர் சேரன் இவங்கெல்லாம் வந்து இன்னொரு அணியில் நிற்கிறாங்க, எங்களை எழுந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன வேணும்னு. என்னடா அது திடீர், நான் சேரன் வந்து இப்போ என்னென்ன தான் கூப்பிட்டுவார், அமீர் என்னென்னா கூப்பிட்டுவார், என்ன எதிரியே இல்லை, இவங்க ஏன் திடீர் நிற்கிறாங்கண்ணா? இல்லைண்ணே சும்மா எலெக்ஷன் நிற்கிறாங்க. அப்போ பரவாயில்ல நின்னாச்சு. ஆனால் தனி மனிதனுக்கும் நமக்கும் இந்த இந்த சினிமா துறையில் இருக்கும் ஒரு பெரிய இது இருக்குன்னா, நம்ம சும்மா இருந்தால் கூட இந்த கூட இருக்கிறவங்க சும்மா வர மாட்டாங்க பொதுமக்கள். ஆனால் என்ன வந்து அமீர் நிற்கிறான் நம்ம விடாதுங்க, நான் நம்பிறேன் வலி பண்ணேன் நம்பிறேன். யார்? நான் ஒரு ஊர் திருச்சிக்கு போன ஒருத்தர், ஏன்னா நான் ஒரு 10 பேர் தெரிகிறேன், அவர் ஒரு 10 பேர் தெரிகிறார். அப்போ நாங்கள் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து தோத்தா அவங்க முன்னாடி அவமானப்பட வேண்டிய ஒரு கவலை, ஒரு அவமானம் வந்து எனக்கு நிற்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? இன்னும் வந்து அது விக்ராஸ் ஆகும். எலெக்ஷன் முன்னாடி ஏறக்குற விக்ர ஒரு ஒரு ஃபயர் வருது. அப்போ திடீர்னு ஒன்று யோசிச்சு, நாளைக்கு யார் ஜெயித்தாலும், பாரதி ராஜா ஜெயித்தாலும் இல்லை பாரதி ராஜா எடுத்து சேரன் போட்டி போகிறாருன்னா அது இன்னும் பெரிய அவமானம். அப்போ வந்து அமீர் தோத்தாலும் செல்வமணி ஜெயித்தாலும் யாரோ ஒரு இயக்குனர் தோக்க தானே போகிறாங்க, அதனால் இது வேண்டாம். அப்போ வந்து விசு சார் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, இதே வந்து அமீர் சேரன் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு தெரியுது வேணா எங்களுக்கு தொடர்ந்து விஸ்வ சார் வந்து என்னை எதிர்த்துட்டே இருப்பார். அப்போ ஒரு பலம் இல்லாமல் இருந்தது, திடீர்னு இவங்களாம் வந்தவொடனே இவங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன நினைச்சேன், அதான் வந்து அமீரை வச்சு பாரதி ராஜா தோக்கடிங்கிறது ஒரு பிளான், இன்னைக்கு நாசரை வச்சு சரத்குமாரை தோக்கடிக்கணும் நினைக்கிற மாதிரி ஒரு பிளான் அன்னைக்கு ஒரு பிளான் இருக்கு. நான் என்ன பண்ணேன், உடனடியாக மொத்த பேரை நாங்கள் வித்ரா பண்ணோம். மொத்த பேர் வித்ரா பண்ணி பாரதி ராஜா தலைவர், சேரன் துணை தலைவர், அமீர் செக்ரட்டரி, ட்ரெஷரர் வந்து ஜெகநாதன் ட்ரெஷரர் அப்படியே ஃபார்ம் பண்ணி ஒரு நிற்க வச்சுட்டோம். அந்த கையெழுத்தான உடனே விசு சார் அமீர் ஃபோன் பண்ணாரு, எப்படி நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம், நீ பாரதி ராஜா எதிர்த்தா தான் உனக்கு என்னோட ஆதரவு, நீ ஒத்து போனால் உனக்கு ஆதரவு இல்லை. அப்போ பாரதி ராஜா எதிர்க்கிற ஒரு மஜித்தின் இன்னொரு பையனை வச்சு அப்போ வந்து எலெக்ஷன் நடத்துறாரு. அப்போ அதுதான் இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் உங்க பின்னாடி இந்த எதிர்க்கிற கூட்டத்துல 3 பேர் இருக்காங்க, 3 சக்திகள் இருக்கு. ஒன்னு ஜெனியூனான இருக்கிறவங்க, அவங்க ஒண்ணும் தெரியாது. இப்ப என்ன வேணும் கேட்டா இல்லையா, இப்ப கார்த்திக் இல்லனே இப்பதான் ஒய்ஃப் ஒரு நாள் சொல்லிச்சு, என்னமாண்ணா இல்ல இங்க மீட்டிங் இருக்கு கூப்பிடுறாங்க, அங்க போனா என்னடி ஆளை காணோம்னு வந்து ராஜகாக்கா போன் பண்ணோம்,
அங்க போனானே உடனே கார்த்திக் ஃபோன் பண்றாரு அக்கா இங்க ஒரு ரூம் குறாவ என்ன கேளுங்கக்கா எனக்கு அவர் ஃபோன் பண்றாரு இந்த நேரமா நிச்சயமா நிறைய நடிகர்கள் இருக்கு உங்க ரெண்டு பேரும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா இந்த ரெண்டு பேர் இந்த போட்டியில வந்து அவங்க எந்த பக்கம் வரதுன்னு இல்லாம ஒரு கஷ்டம் இருக்கு அது போல தான் அன்னைக்கு இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேரணும்னா சேர சேர முடியாது அந்த தன்மை எதிராளி உருவாக்குறா அப்போ இந்த சரத்குமாரை எதிர்க்கிற அணியில ஒரு அணி மாதிரி கண்ணுக்கு தெரியும் ஆனா ஒரு சக்தி எப்பவுமே நம்மளை எதிர்க்கிற சக்தியா ஒழுங்கிட்டு இருக்கும் அது யார் நம்மளை எதிர்த்தாலும் அங்க போய் ஆதரிக்கும் அது ஒரு சக்தி அவங்களுக்கு அடையாளம் காமிக்க மாட்டாங்க அவங்க ஒரு ராஜகுருவா இருப்பாங்க தன் அடையாளம் காமிச்சுக்க மாட்டாங்க அப்புறம் இன்னொருத்தர் உண்மையா அவன் ஜெனுவனா ஏதோ நடிகர் சங்கம் இடம் காணும் அது காணாம போயிடுச்சு அது இடிக்கணும் இது ஒரு காமெடியா வர்ற ஒரு இது இவங்க ஒரு குரூப் இன்னொருத்தர் இந்த பப்ளிசிட்டி திடீர்னு இப்போ ஆளே காணாம இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இப்போ டிவி வருது எல்லாரும் முன்னாடி பேசுறாங்க இப்போ இந்த மூணு பேரான ஒரு அணி இருக்கு அப்போ ஜெனுவனா இருக்கிற அணியை புரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்து இவங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் போடலாம்னு நினைச்சு ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்க பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு லெட்டர் வர்றதுக்கு முன்னாடி எஸ் வி சேகர் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டார் இப்போ வந்து நடிகை சங்கத்துக்கு என்ன தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்ன கடிதம் வந்ததோ அந்த கடிதத்தை வந்து எஸ் வி சேகர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டாரு ஒருத்தர் வந்து பிரஸ் கொடுத்துட்டாரு ஏன்னா நாசர் நினைச்சா கூட ஒன்று சேர முடியாது தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்கு ஒருத்தன் இருந்தா ஒருத்தனா இருந்தா ஒரு கோடிய ஒரு பத்து வருஷத்துல நூறு கோடி ஆக்குவான் ரெண்டு பேரா இருந்தா ஒரு கோடிய பத்து வருஷத்துல ஐம்பது கோடி ஆக்குவான் மூணு பேரா இருந்தா ஒரு கோடிய பத்து வருஷத்துல இருபத்தஞ்சு கோடி ஆக்குவான் நாலு பேரா இருந்தா ஒரு கோடிய பத்து வருஷத்துல இருபத்தஞ்சு கோடி ஆக்குவான் அஞ்சு பேரா இருந்தா ஒரு கோடியே ஒரு பத்து வருஷத்துல காணாம அடிப்பான் ஏன்னா நம்மளால இணைந்து செயல்பட முடியாது நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் மேனா நம்ம இதே அமெரிக்காவா இருந்தா அவன் அஞ்சு பேர் சேர்ந்தா மிக பிரமாண்டமா ஆயிடுவான் நாலு பேர் சேர்ந்தா இன்னும் நல்லா வளருவான் ஆனா நமக்கு வந்து தனித்தனியா பண்ணிதான் பழக்கம் அப்போ இதுல வந்து இது சரத்குமார் அணி அப்ப அடுத்து என்னவா இருக்கணும் அது நாசர் அணி நாசர் அப்படித்தானே இருக்கணும் அப்போ ஆனா என்ன வருது பஞ்சபாண்டவர் அணி ஆனா நேத்து இன்னும் காலையில பேப்பர்ல பார்க்கும்போது இது விஷால் அணி அப்போ தன்னுடைய முகத்தை என்ன காமிக்க முடியாத ஒரு அணியா நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நாளைக்கு இந்த நிலை தொடரும் நாளைக்கு ஒருவேளை வந்து வெற்றி வந்தா என்ன ஆகும் யார் சொல்றது யார் கேட்கறது நாசர் வந்து கொஞ்சம் பண்பானவர் அவர் சொல்லலாம் சார் கொஞ்சம் இது பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு சொல்லலாம் இப்ப விஷால் இதே போல இதே கோபத்தோட அதெல்லாம் முடியாது அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை வரலாம் அப்போ எப்பவுமே வந்து ஒரு தலைமையின் கீழ் ஒரு அணி உருவாகும் அதுதான் மிகச்சிறந்த நிர்வாகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இங்க இருக்கிற உறுப்பினர் கொஞ்சமே நினைக்கலாம் இதுல வந்து சரத்குமார் ஓட்டு போட்டு ராதாரவி ஓட்டு போட்டு அங்க கார்த்திக் ஓட்டு போட்டு இங்க வந்து நல்லடிக்கு ஓட்டு போட்டு அங்க அதுல இருக்கிற உறுப்பினர் கொஞ்சம் பேர் கொண்டு வரல நினைச்சீங்கன்னா அதை விட மகா குழப்பமான ஒரு நிலவை நடிகை சங்கத்து வராது அதனால தயவு செய்து போட்டா இருபத்தி மொத்த பேருக்கு ஒரே அணியில இருந்து ஓட்டு போட்டாதான் ஒரு அணி வந்தாதான் எதுவும் நடக்கும் ஒரே ஒரு ஆள் எதிரணி வந்துட்டா கூட எதுவுமே நடக்காது ஒரு கூட்டம் பால்ல ஒரு துளி விஷம் போட்டாலும் அந்த மொத்த பால விஷமாயிடும் அது போல இப்ப இருக்கிறவங்க ஏன்னா ரொம்ப டஃபா இருக்காங்க யாரையும் நான் விஷம் சொல்லல எதிரெதிரணியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எதிரணி சேரும்போது இதுல இருந்து இந்த அணி போனா அவனுக்கு விஷம் அந்த அணி வந்தா இவங்களுக்கு விஷம் அது மாதிரி ஆயிட்டதா நான் சொல்றேன் ஒரு ஆள் அங்கிருந்து ஜெயிச்சு வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க இங்க இந்த நிர்வாகத்தை நடத்த விடாம பண்ணுவாங்க நிச்சயமா எதுவும் பண்ண முடியாது அதனால நிர்வாகம் சிறப்பா நடக்கணும்னா நீங்க ஒரே அணியா தான் ஓட்டு போடணும் ஏன்னா சரத்த இந்த இது வந்து நான் பார்த்தேன் இந்த உங்களுடைய இந்த பதினஞ்சு நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்தை பார்த்தேன் இந்த படத்தை பார்த்த உடனே ஏறக்குறைய கூட்டம் கலைய ஆரம்பிச்சது ஏன்னா மொத்த விஷயமும் முடிஞ்சு போச்சு அதுலயே இனிமே நாங்க சொல்லி கழட்ட வேண்டியது ஒண்ணு அதுலயே எல்லா விஷயமும் வந்துடுச்சு நாங்க ஓட்டு போட தயாராகிட்டங்கிற மாதிரி இந்த விஷயம் எனக்கே நிறைய விஷயம் புரியல சரத் சார் நான் போட்டேன் சார் ஒருவேளை வந்து அந்த நாளைக்கு நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சு ஒரு உறுப்பினர் வந்து இந்த தீர்மானத்துல ஏதாவது மாற்றம் கேட்டா ஒத்துப்பீங்களான்னு அவர் சொன்னாரு அவங்க ஒரு மீட்டிங் போட்டுட்டோம் நான் வரேன் எங்களோட உறுப்பினர்கள் இந்த ஒப்பந்தத்துல எந்த தீர்மானத்தை மாற்ற சொன்னாலும் நான் மாற்றுகிறேன்னு எங்களுக்கு உறுதி கொடுத்தேன் ஒருவேளை உங்க உறுப்பினர் நீங்க வாங்க நாளைக்கு மீட்டிங் போடுங்க இந்த தீர்வு இது ஒப்பந்தத்துல ஏதாவது மாற்றம் நினைச்சா நீங்க மாத்தீங்க ஏன்னா நாங்களாம் வந்து இங்க அது லாயர்ஸ் கிடையாது நான் நடிகர் ப்ரொடியூசராக நடிக்கிறானாரு நான் வந்து டைரக்டர் ஏன் நாங்களே பண்ணும்போது சில தவறுகள் நாங்கள் பண்ணதான் செய்வோம் அது அந்த தவறுகள் தெரிஞ்சப்படுறோம் தவறா தெரியாத படுற தவறு ஏன்னா நாங்கள் இங்கே வந்து கம்பெனிலாம் படிச்சுட்டு வர்றதில்லை அப்போ இதில் இதே கடனை அடைக்கும் போது விஜயகாந்த் சரத்துக்கு வர தான் கைட்டு போட்டாங்க அன்னைக்கு ஏன் ரெண்டு பேருக்கு கைட்டு போடணும் யாரும் கேட்கலையே ஏன் ரெண்டு பேர் தான் கைட்டு போட்டீங்க நாங்களாம் கைட்டு போடணும் நாங்களாம் கடனை கட்டணும்னு கேட்கலையே அப்போது
இன்னொரு விஷயம் கூட நடிகர் சங்கத்துல வந்து நான் நிகழ்ச்சி நடந்ததால கடன் நடந்ததுன்னு இல்ல ஏன்னா ஒரு வேலையை பண்ணி முடிக்கும் போது அந்த பணத்தை கொண்டு வரது உயிர் போயிடும் இப்ப கூட சீக்கிரம் ஃபங்க்ஷன் நடந்தது ஃபங்க்ஷன் நடந்த பிறகு மூணு மாசம் நாங்க போராடணும் அந்த பணத்தை கொண்டு வரதுக்கு இல்லைன்னா அந்த பணம் காணாம போயிருக்கும் அப்போ நிகழ்ச்சி நடந்தாலும் அது ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த ஆள் வந்து சரத்குமாரை விட சரியான ஆள் யாரும் கிடையாது ஏன்னா நான் வந்து சரத்குமார் சாரை வந்து 30 வருஷமா நான் பார்த்துருக்கேன் சாதாரணமா அவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறது முன்னாடி பஸ் எப்படியும் என்ன சிஎம் ஆக போறீங்களான்னு பிரைம் மினிஸ்டர் அவர் பிளான் பண்ணிருக்காங்க அதுதான் எனக்கும் சரத்குமார்க்கும் முதல் மீட்டிங் அவர் இன்னும் 12 வருஷம் நடிகர் கூட ஆகல அவ்வளவு கான்பிடென்ட் ஆனவர் நான் சும்மா அவர் கிட்ட சொல்லுவேன் சார் உங்களை கடலை கட்டி ஒரு பசுவி சமுத்திரத்தை ஐஸ் கட்டி தூக்கி உள்ள போட்டா கூட உள்ள ஒரு மீனை குச்சிட்டு வெளியே வருவீங்க சார் நீங்க அவ்வளவு சம்பாத்தியமான ஆள் நீங்க அதனால சரத்குமாரை வெச்சுக்கணுமா வானாமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இல்ல நீங்க தான் டிசைட் பண்ணணும் இதை விட ஒரு சிறந்த மனிதன் நீங்க கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா ஆனா அவங்களுக்கு கூட வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி நீ சம்பவம் வரும்போது முன்னாடி எல்லாம் பாக்குறேன் சார் சிவா சார் டெத்துக்கு நான் பார்க்கும்போது அந்த இருந்த வந்து மொத்த நடிகர் சங்கத்தோட ஆக்டிவிட்டிஸ் இப்ப மனோரமா டெத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி இருக்கிற சார் சார் ஏன் சார் என்ன சொல்லணும்னு ஏதோ ஓட்டுக்காக வந்துட்டு நினைச்சுப்பாங்க கொஞ்சம் அவமானமா இருக்கு அந்த குற்ற உணர்ச்சியை வந்து இப்ப ஏற்பட்டுருக்காங்க வேலை செஞ்சா கூட அந்த குற்ற உணர்ச்சியை ஏற்பட்டுருக்காங்க அப்ப வந்து நான் திடீர்னு நைட் 11 மணிக்கு போன் பண்றேன் இருக்கா இல்லையா அது மாதிரி தகவல் வருது நம்ம வாட்ஸ்அப்ல வந்து நம்ம இருக்கும்போதே நம்ம காணாம போகுதுன்னு வாட்ஸ்அப் நியூஸ் வருது அதனால உண்மை இருக்கான்னு வந்து சரசா சொன்னா அவர் சொல்றாரு இல்ல சொல்லுவனே நான் வந்து எங்க டெத்துல இருக்கேன் முடிஞ்சிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொல்றாரு அப்புறம் காலைல 11 மணிக்கு அவங்க 6 மணிக்கு போகும்போது பார்த்தா எப்ப வரலாறு கேட்டு போனா அவங்க சரசார் இல்ல என்னன்னா வந்து அப்ப கேட்டு சொல்லிட்டு அந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த இறுதி யாத்திரைக்கு போறதுக்கு உண்டான வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்புறம் வந்து இன்னும் அதுல கூட கூத்து பாருங்க சிஎம் வருமா நாங்க அங்க இருக்கோம் வந்து அவங்க வழி அனுப்பிச்சுட்டு திரும்பி போறாரு திரும்பி போகும்போது ஒருத்த போட்டோ எடுக்கிறான் எவ்வளவு வந்து குரூரமான குயிர்த்தியான எண்ணம் பாருங்க அதான் சிஎம் இவரை பார்க்கலையா இதை பார்த்து ஒரு அல்பம் தான் கொஞ்சம் பேர் சந்தோஷப்படுறோம் அவங்க இவர் விஷ் பண்ணாரு அந்த அம்மா விஷ் பண்ணாங்க வண்டி போச்சு திரும்பி வந்து இதை நாங்கள் பார்த்துருக்கோம் எப்படி அப்படிலாம் வந்து அப்போ இந்த எலெக்ஷன் வந்தவங்க என்ன கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்க பாருங்க இதை வந்து சிஎம் பார்க்காம போயிட்டாங்க அப்போ அவங்க நின்றுருக்காரு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வச்சு சரத்தை காணும் உன்னே தேடும் நான் ஏன்னா ஒரே கிரௌடாக இருக்குது எங்களால் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியல சில இவருக்கு ராதாரவி ஃபோன் அடிக்கிறார் ராதாரவி சார் உள்ள போயிட்டு வர முடியல சார் அந்த கொஞ்சம் டெட் பாடி வெளியே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுமணி அங்க பத்தி பாலிடிக்ஸ் பண்றாங்கம்மா அப்படின்னு வந்து அந்த இதுவரைக்கும் நான் ராதாரவி கிட்ட கேட்காத ஒரு ஒரு வேதனை கூட நான் அன்றைக்கி அவர்கிட்ட கேட்டேன் கொஞ்சம் அவமானமா இருக்குப்பா அப்படின்னு சார் இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது தயவுசெய்து நீங்க வரணும் சார் அப்படின்னு அங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரத்து இல்லை என்னன்னு பார்த்தா அங்க வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு எங்க இறுதிச்சு உண்டான எல்லா வேலையும் பண்ணிருக்காரு அப்ப மேடை வந்துச்சு வண்டி வந்துச்சு டெத்து ஏறும்போது அந்த மேடை அந்த வளங்கர வண்டியில் பார்த்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் யார் யாருனான்னு தெரியும் இல்லையா அது நான் தவறு சொல்ல அது பரவாயில்ல யார் அவங்க தான் ஏறணும் அவங்க தான் ஏறணும் ஆனால் ஏறும்போது அவங்களுக்கு தெரியணும் இது வந்து சரத்குமார் ரெடி பண்ண வண்டி இந்த வண்டியில் தான் நம்ம ஏறலாம் கூட அவங்களுக்கு தெரியும் நினைச்சிருந்தா ஒரு வண்டி ஏற்க முடியாது இல்லையா அதை ஒருத்தர் ரெடி பண்ணணும் அதை ஒருத்தர் ரெடி பண்ணா அந்த வண்டியில் தான் நம்ம ஏறணுங்கிற நன்றி உணர்வாக இருக்கணும் சரத்குமார் தான் கட்டினாரு சரத்குமார் தான் அதில் வந்து கூட வரணும் நான் சொல்லலை ஆனா இந்த வேலையெல்லாம் பின்னாடி இருந்து ஒருத்தர் பண்ணாதான் சங்கம் நடக்கும் எப்பவுமே முன்னாடி இருக்கும் தலைவர் வந்து எல்லா வேலையும் பண்ண அவசியம் இல்லை பின்னாடி எல்லா வேலையும் ஒன்று பண்ணிட்டு அப்படி நிற்கும் போது தான் அந்த சங்கம் சிறப்பாக நடக்கும் அதுபோல தலைவராகவும் இந்த வேலையை பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை நண்பர் சரத்குமாரின் நண்பர்ங்கிறதுக்காக சொல்ல சரத்குமாரை விட நெருங்கிய நண்பர் எனக்கு வந்து நாசர் தான் என்னுடைய நெருங்கிய நண்பர் நான் முதல்ல வந்து கிளாப் அடிச்சது வந்து சத்யராசர் தான் ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டைமாக கிளாப் அடித்தேன் முதல்ல மணி எனக்கு ஆர்டிஸ்ட்டும் ஒரு வீட்டில் காப்பி கொடுத்தாங்கன்னா சிவகுமார் வீட்டில் தான் ஏன்னா வந்து இப்போ விடுஞ்சா கல்யாணம் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் அப்போ திருப்பூர் மொழி அவர் மேனேஜர் அவர் வீட்டுக்கு போகும்போது அப்போலாம் கார்த்திக் இவெல்லாம் சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க அங்கிள்லாம் இப்போ கூப்பிட்டு அப்போ வந்து திருப்பூர் மொழி ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது நாங்கள் நஷ்டத்தை கொஞ்சம் வெளியே இருப்பாங்கிறாரு அப்போ சிவகுமார் சார் சொன்னார் இருப்பாரு இல்லை இல்லை இருக்குன்னாரு நான் கொஞ்ச நேரம் வச்சு நானே வெளியே போயிட்டேன் நல்லா இருக்காதுன்னு நான் போனோடனே சிவகுமார் சொல்கிறாரு மணி நீ சொல்லக்கூடாது ஒரு பையன் சின்ன புது பையனாக இருந்தாலும் திடீர்னு அவமானப்படுத்த கூடாது அப்போ நீ உள்ளே கூட்டு வந்துடக்கூடாது கூட்டு வந்துட்ட பிறகு அவன் போன பிறகு தான் நீ விஷயத்தை ஆரம்பிக்கணும் வெளியில் பாதுகாப்பு கூடாது இது மாதிரி நல்ல பண்புகள் கொண்டவர் தான் சிவகுமார் அவங்களெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவங்களை வந்து எதிர்த்து இந்த மாதிரி நிற்கிறதுக்கு இது எல்லாத்தையும் விட சிறந்தது இது எதுனா சரத்குமாரோட சேவை இந்த நடிகர்கள் சேவைங்கிறதால தான் எல்லா நட்பையும் மீறி எல்லா விஷயமும் மீறி நான் அந்த மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே இருக்கு அது சொல்லலாமா வரணும்னு எனக்கு தெரியாது ஏன்னா நீ எப்படா சொல்ல முடியும்னு எனக்கு கேட்கலாம் ஏன்னா நான் எப்படி நாகரிகமாக சொல்றது வச்சுக்கேன் நான் என்னை ஆளவேன்
நான் என்னை ஆளவே அவ்வளவுதான். ஒரு ஒரு வீடு இருக்கு, என் வீட்டுக்கு எங்க அப்பா அங்க வந்து குடும்ப தலைவனா இருக்கணும், அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா குடும்ப தலைவனா இருக்கணும், அங்க வந்து சித்தப்பா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாலே சாப்பிடணும் போகணும், என் வீட்டுக்கு தலைவனாலும் யாருமே வரணும் சாப்பிடணும் வரணும் நடிக்கணும். ஏன்னா இதை எப்ப நீ சொல்ல முடியும்னு சொல்லலாம். என் மனைவிக்கு அரசியல் வரணும்னு என்ன சொன்ன போது கூட நான் சொன்னேன், முதல்ல உங்க ஊர்ல போய் போய் தேவைப்படணும் அப்புறம் இங்க வரலாம். ஏன்னா எங்க ஊர்ல போய் வேலை தேவைப்படணும் அப்புறம் இங்க போடலாம், ஏன்னா எங்க ஊர்லயே நாங்க நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னு. அதனால இது நான் யாரையும் மொழியால ஜாதியால இனத்தால பிரிக்கல, ஆனா நம்ம பிரிச்சுட்டோம். நான் ஒரு பங்க பிரிச்சுட்டோம், நாலு அண்ணன் தம்பிக்கு நாலு பேருக்கு வீடு பிரிச்சுட்டோம், நாலு பேர் ஒரு வீடு வச்சுருந்தேன், அண்ணன் மூணு பேர் மூணு தம்பிக்கு வீடு கொடுத்துட்டேன், இப்ப இருக்கிற வீடு வந்து மூணு பேரும் பங்கு கேட்டா வெள்ள இருக்காரு, மூணு பேருக்கு வீடு கொடுத்துட்டோம், இருக்கிற வீட்டுல அண்ணனுக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தா மரியாதையா இருக்கும், அதுதான் சிறப்பாகவும் நாகரிகமாகவும் இருக்கும். அது இதோட நான் தெளிவா சொல்ல முடியாது இல்லையா, அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். இதனால நான் யாரையும் பாகுபாடு பண்ண, ஆனா ஆனால் சரத்குமார் மொழியை மீறி இனத்தை மீறி ஜாதியை மீறி மனிதர்களுக்காக பாடுபடக்கூடிய மிகச்சிறந்த மனிதர். இந்த மனிதர்கிட்ட இப்போதைக்கு நடிகர் சங்க சரியான ஒரு தலைமை கிடைக்கும், அதுதான் இப்ப அவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப நான் சொன்ன பூச்சி மிருகன் வந்து வித்ரா பண்ணிடுவாரு, நான் உடனே பில்டிங் கட்டணும்னு. அப்ப சொல்ல வேண்டியதானப்பா, நேத்தே இன்னைக்கு கட்டிருக்கலாம் இல்லையா? இப்ப நான் அது முன்னாடி மீட்டிங்ல பார்த்தேன், நான் சொன்ன வந்து பூச்சி மிருகன் கேச வித்ரா பண்ணிடுவாரு, நாங்க வந்தவொடனே கட்டிடுவோம். அப்போ நீங்க வந்தவர்தான் கட்டணம் கட்டணம் நினைக்கிறீங்களா? அது வரைக்கும் பூச்சி மிருகனை வச்சு நீ கேஸ் போட்டு நிறுத்தி வச்சிருக்கீங்களா? கேள்வின்னு வரும்போது இதெல்லாம் ஒரு பதிலா வந்துடும். இப்போ ஏன்னா பேச்சு வச்சுதானே பேச்சு வரும். அப்போ இதே பேச்சு நான் வந்து அது அவங்களுடைய ஏன்னா இங்க வரணும் போது அவர்களுடைய எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லா இன்டர்வியூஸையும் பார்த்தேன், ராதிகா கொடுத்த இன்டர்வியூ சிம்பு கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். இதில் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து யாருக்குமே வந்து இந்த குற்றச்சாட்டு இதுதான் குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ஒருத்தருக்குமே அங்கே எதுவும் இல்லை. இதுதான் குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டை சரத்குமார் பண்ணியிருக்கான்னு சொல்றதுக்கு யாருக்குமே அங்கே இல்லை. அப்போ ஏதோ எல்லாம் இப்போ இன்னொரு வருத்தம் எனக்கு வந்து தயவுசெய்து ஒரு கால நேரம் ஒரு சிறிய இது சொல்கிறேன், என்னன்னா எதிரியை விட நண்பன் வந்து துரோகி தான் மிகப்பெரிய கட்டம். 20 வருஷம் கூட இருக்கீங்க, பண்ணும்போது சரத் இது நீ பண்ண தப்பு சரத் மாத்திரம் சொல்லிருக்கலாம்ல, இன்னைக்கு மாற்றம் வேணும்னு கேட்கறவங்க சொல்லலாம் இல்லையா? அது யாராவது சொன்னீங்களா? இன்னைக்கு வந்து மாற்றம் வேணும் மாற்றம் என்ன மாற்றம் வேணும்னு சொல்லணும் இல்லையா? நீ சொல்லி கேட்க வந்தா பரவாயில்ல. இப்ப நான் இது பார்க்கும்போது கூட லக்ஷ்மி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவங்க என் படத்தை நடிச்சிருக்காங்க, அவங்க சின்ன பசங்க சல்யூட் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்லிவிட்டுமா? இடத்த காணும் எதுக்கு இடம். இப்போ நான் என் வீடு இருந்தது பழைய வீடு இருந்தது, இன்னைக்கு புது வீடு இருக்கு, என் உடனே வந்தவன் ஐயோ எங்க அப்பா கட்ட வீடு இடிச்சுட்டேன்னா இடிச்சாதானே நான் இந்த வீடு கட்ட முடியும். அப்போ அந்த சென்டிமெண்ட்டை எப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க நீங்க? இடத்த இடிச்சுட்டாங்க இடத்த இடிச்சுட்டாங்கிற சென்டிமெண்ட் இருக்குல்ல, இடங்கிறது உண்மைதான், அந்த சென்டிமெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி அப்போ ஜெயிக்கு தேர்தல் வரும், அதுதான் தேர்தல் உங்களுக்கு வேணாம் நான் சொன்னேன். தேர்தல் ஒன்று வரும்போது எப்படி ஒன்றாலும் ஜெயிக்கலாம்னு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் வரும்போது இடத்த காணும் இடத்த காணும். இது வடிவேல் காமெடி, எட்டி பார்த்தா இடத்த காணும். நீ சம்பளம் வாங்குறதுக்கு இப்போ கற்பா தேவத்தை வாங்கியிருக்க, அதனால எட்டி பார்க்கும் இடத்த காணும். அவர் அங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதால அவரும் அது மாதிரி ஆட்களை பயன்படுத்துறாங்க அவங்க. அதனால என்ன விஷயம், கல்யாண மண்டபம் போடுமா? இன்னைக்கு இந்த இடம் 29 வருஷம் கழிச்சு நடிகர் சங்கத்துக்கு மொத்தம் அதை விட நான் ஒருத்தர் கேட்டேன், சொல்ல மணி நீ அந்த ஒப்பந்தத்தை பாரு இடத்துல இது வந்து நியாயமா இருக்கா பாருங்க நியாயம். நான் வந்து சரத்து கேட்டேன் சார், நான் சரத் இந்த 29 வருஷத்துக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை அவங்களுக்கு ரினியூவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இது இருக்கா? நீங்க நினைச்சா கேன்சல் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு நடிகர் சங்கம். நடிகர் சங்கம் அந்த ஒப்பந்தத்தை ரினியூவல் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஒப்பந்தம் ரினியூவல் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு வெளியே போகணும். இதுதான் அதனுடைய நிலை. இதை நீங்க எல்லாருக்கும், ஏன்னா நான் வந்து ஒரு டைரக்டர், நான் நடிகர் டைரக்டரோட யூனியன் செக்ரட்டரியாக நான் வரல, நான் வந்து ஒரு டைரக்டராக வந்திருக்கேன், ஒரு ப்ரொடியூசராக வந்திருக்கேன், சரத்குமாரோட நண்பனாக வந்திருக்கேன், இந்த திரைப்படத்துறை நல்லா இருக்குங்கிற ஒரு நாகரிகமான மனிதனாக நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் நீங்கள் படித்து பாருங்கள், அந்த ஒப்பந்தத்தில் எதையாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் வெற்றி நிச்சயமாக சரத்குமார் அணி வெற்றி பெறும். வெற்றி பந்த அந்த பொது விழாவிலேயே நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லி அந்த ஒப்பந்தத்தை தேவைப்பட்டால் மாற்றிக்கொண்டு, தேவைப்படவில்லை என்றால் உடனடியாக அந்த கேஸை வித்ரா பண்ணி ஒரு 2-3 வருஷத்துலேயே இந்த இடத்த பிரம்மாண்டமாக கட்டி அந்த இந்த மீட்டிங் அது போல ஒரு இடத்துல நடக்கும். நிச்சயமாக அதுக்குண்டான அனைத்து வழிகளையும் சரத்குமார் செய்வார், சரத்குமார் அணி வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.